உலக கண் பார்வை தினத்தை முன்னிட்டு கோவையில் இணையவழியாக நடைபெற்ற ஓவியப் போட்டியில் கோவை உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் பலர் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் மாதம் இரண்டாம் வியாழக்கிழமை உலக கண் பார்வை தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் உரிய நேரத்தில் சிகிச்சை மற்றும் கண் பார்வை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஓவியப் போட்டி கோவை லோட்டஸ் மருத்துவமனை மற்றும் ரோட்ரி கோயம்புத்தூர் சிட்டி சார்பாக நடைபெற்றது. World Sight Day 2020 என்ற பொருளில் உலகத்தில் இருக்கும் நிறைய மக்களுக்கு பார்வையில் குறை இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி ஞாபகப்படுத்தி அதை எவ்வாறு சரி செய்வது எவ்வாறு தடுப்பது என்று முயற்சிகளை செய்வதற்காக இங்கு கூடியிருக்கிறோம். இதை அப்சர்வ் செய்கிறோம். முக்கியமாக ஒரு டிராயிங் காம்படிஷன் லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டலின் ஆதரவில் நடத்தப்படுகிறது. 3 வயதிலிருந்து 12 வயது வரை இருக்கும் குழந்தைகள் அதில் ஹோப் இன் சைட் என்ற கருத்தில் சித்திரங்களை தீட்டி அவர்களின் மனதில் இருக்கும் எண்ணங்களை நமக்கு காட்டப் போகிறார்கள் சித்திரத்தின் வாயிலாக. இவற்றை நடுவர்கள் பார்த்து அதில் நன்கு பரிசு கொடுக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்து பரிசு கொடுப்பதன் மூலம் அவர்களை ஊக்குவித்து வேர்ல்டு சைட் டே அதன் முக்கியத்துவத்தையும் உலகில் இருக்கும் பார்வையில் கோளாறு இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கருத்தையும் எல்லோர் மனதிலும் படியும்படி செய்யப்போகிறார்கள். இதற்கு லோட்டஸ் ஐ ஹாஸ்பிட்டல் மிகவும் ஆதரவு தர விருப்பப்படுகிறோம். நானும் எனது மேனேஜிங் டைரக்டர் சங்கீதா சுந்தரமூர்த்தி அவர்களும் எங்களது வைஸ் பிரசிடென்ட் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இது வெற்றிகரமாக நடந்து நிறைய மக்களுக்கு உலகில் நிறைய பேர் பார்வை கோளாறுடன் இருக்கிறார்கள். அந்த பார்வை கோளாறுகளை சுலபமாக குடும்பத்திலும் பள்ளிகளிலும் வேலை செய்யும் இடத்திலும் நாம் கண்டுபிடிக்கலாம். அதை கண்டுபிடித்து மருத்துவர்களை வைத்து கண் மருத்துவர்களையும் மருத்துவமனைகளையும் வைத்து அவர்களுக்கு பார்வை திரும்புமாறு முயற்சி எடுத்துக்கொண்டு நன்மை செய்யலாம் என்பதை மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.